Hi friends, welcome to Sanjana Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிச்சன்ல க்ளீன் பண்ணிட்டு இந்த மளிகை ஜாமான் எல்லாம் வந்து எடுத்து வைக்க போறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்ப வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படினு சொல்லிட்டு லைட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து பையில இருந்து எல்லா பொருளையும் எடுத்து வெளியில போட்டுட்டேன். நம்ம கிச்சனை வந்து லைட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். யாருமே வந்து ரொம்ப கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கண்ணை முடிக்கோங்க, அவ்வளோ கண்டறவியாக இருக்குது கிச்சன் பார்க்குறதுக்கு. இப்போ தான் வந்து செல்ஃப் எல்லாம் இருந்த டப்பா எல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் என்னமோ தான் ஜாமான் வாங்கினது, அதுக்கப்புறமா ஒன்றும் வாங்கலை கடையில். அப்பப்போ வாங்கி எல்லாம் பேக்கெட் அது இதுமாக இருந்துச்சா, நீ எல்லாம் கழுவலாம், அது கொஞ்சமாவது பாருங்கள் ஏதாவது ஒரு பக்கம் நீட்டாக இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும். ஏன்னா வைக்கிறதுக்கு நமக்கு இடம் கிடையாது, குட்டி கிச்சன்றதுனால இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணிக்கணும். அதனால் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக சுற்றி அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இனி போயிட்டு நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 9 மணி பக்கம் ஆகுது. வேலைக்கு போயிட்டு வந்தோடனே இன்றைக்கி ஒரு வேலையுமே செய்யாமல் அப்படியே உட்காந்தாச்சு. இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டயர்டு. அதுக்கப்புறமா சரி இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எடுத்து வைக்கலன்னு அப்படியே நாள் கடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு அதெல்லாம் சிந்திட்டுருக்குமே, இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெட்டாலில் இருந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து டெட்டால் ஒரு பாட்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் விம் பார் வந்து நான் இந்த 5 ரூபா சோப்பு தான் எப்போவுமே வாங்குவேன், பெரிய டப்பா வாங்க மாட்டேன். எனக்கு என்னமோ தெரில இந்த 5 ரூபா சோப்பு தான் அப்படியே பழகிருச்சு, இதே தான் வாங்குறது. அதுக்கப்புறமா துவைக்கிறதுக்கு பவர் சோப்பு, இது வந்து ஒரு 7 சோப்பு வாங்கினேன். அதில் ஒரு விம்பாரில் ஒரு 6, இதில் ஒரு 7 சோப்பு வாங்கினேன். ஏன்னா நம்ம கையில் தானே துவைக்கிறோம், அதுவும் இல்லாமல் இங்கே கீழே வந்து ரின்னு அந்த மாதிரி தான் கிடைக்கும், பவர் சோப் கிடைக்காது. ஃபஸ்ட்டு நான் ரின்னு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பவர் சோப்புக்கு மாறிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு துணுண்டு தான் இருந்துச்சு. ஏலக்காய் முந்திரி கொஞ்சம் வீட்டில் ஏற்கனவே இருக்குது. அப்புறமா மைதா 1 கிலோ வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம ஏதாவது பிள்ளைங்க இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சு தருவோம், அதுக்காக மைதா வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ரசப்பொடி, நான் எப்போவுமே ரசப்பொடி வாங்க மாட்டேன், வீட்டில் அரைச்சிக்குவேன். சரி இந்த டைம் வந்து நம்ம அரைச்சது இல்லையா, அதனால் அதில் ஒரு பேக்கெட்டு. அப்புறம் ஒரு மிளகாத்தூள் ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த பால் பவுடரு எங்கள் வீட்டுக்கார காசு, இது வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னு இதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து டீ தூள் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது, ஊர்லேருந்து போன தடவை வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் ப்ரூ மட்டும் எனக்கு காஃபி பிடிக்கும்ன்ட்டு ப்ரூ வாங்கினேன். அப்புறம் பட்டாணி 1/2 கிலோ, பருப்பு வந்து நேற்று 1/2 கிலோ வாங்கினேன், அதை வந்து நேற்றே ஓப்பன் பண்ணி சாம்பார் வச்சாச்சு. பருப்புக்கு நேற்று நைட்டு உப்புமாக்கு ரவை எல்லாமே பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். சரி சும்மா என்னென்ன வாங்கினோம் அப்படின்ட்டு லைட்டாக காமிக்கலான்ட்டு எல்லாம் எடுத்து வந்து வச்சேன். ஏன்னா எல்லாமே மூட்டையில் போட்டு சிந்திடக்கூடாது அப்படின்ட்டு இப்படியே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அப்புறமா பொட்டுக்கடல 1/2 கிலோ, 2 சேமியா பேஸ்ட்டு, அப்புறம் நிறைய கரப்பாம்பூச்சி வந்து பீரோவில் இருக்கிற மாதிரி தோணிச்சு, 1-2 இருக்குது, அதனால் இப்போயும் நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அப்புறம் நெய் வந்து எப்போவும் 100 தான் வாங்குவேன், இந்த தடவை 50 தான் வாங்கினேன், நம்ம பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகி போச்சா, அதனால் 50 நெய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா வெந்தயமும் கொஞ்சம் இருக்குது, எனக்கு எவ்வளோ தேவையோ இவ்வளோ 1/2 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கிக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் நமக்கு வந்து எப்படி நம்ம பட்ஜெட் தகுந்தாப்பில் 1500-2000 வாங்கிக்கிறது. பட்டாணி, சுண்டல், அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பேக்கெட்டு, எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இந்த மாதிரி பொடி வகைகள்லாம். இப்போ ஷாம்பு வந்து கிளினிக் ப்ளஸ் வந்து ஒரு சரம் வாங்கிட்டு வந்தேன். அரிசிலாம் வந்து மளிகை ஜாமான் வாங்குறப்ப எடுக்க மாட்டோம், நமக்கு எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்போ முடியும் போது எடுத்துக்கிறது தான். அப்புறம் வந்து 2 ஸ்க்ரப்பர் வாங்கினேன், ஒன்று ஸ்டீலில் ஒன்று ஸ்பாஞ்சில் வாங்கினேன். அதுக்கப்புறம் சோப் பவுடர் வந்து இந்த மாதிரி 10 ரூபா பேக்கெட் தான் வாங்கி வச்சுக்குவேன், எனக்கு நிறையா இருந்தால் கை வந்து கொட்டுறதுக்கு நிறையா வரும், இந்த மாதிரி 10 ரூபா பேக்கெட் இருக்கிறப்ப அளவாக கொட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா அப்பளம், அப்புறம் சோப்பு, 2 ஹமாம் சோப்பு இல்லைதானே, அது அவங்களும் பில் போட மறந்துட்டாங்க, நானும் கேட்காம வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் பார்த்தேன், வாங்காம வந்தாச்சு. அதுக்கப்புறம் பச்சை பயிறு 1/2 கிலோ வாங்கினேன். போன டைம் வந்து பச்சை பயிறு வச்சு முந்திரி கொத்து செஞ்சாச்சு, இந்த டைம் வந்து சாப்பாடு செய்யலாம் பச்சை பயிறில் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். குழம்பு அவ்வளோக்கா எங்களுக்கு பிடிக்காது, சும்மா வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸு, அப்புறம் ஒரு மிளகு பாக்கெட்டு, எல்லாமே வந்து வாங்குற போது நல்லா தான் இருக்கீங்க, எல்லாம் கிச்சனில் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் மூச்சு வாங்கிடும். புளி பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து தீர்ந்து போச்சு, போன மாதமும் இங்கே தான் வெளியில் தான் வாங்கினேன். இந்த புளி அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல,
அப்புறம் இப்போதைக்கு ஊருக்கு போகிறதா இல்லையா, அதனால் இங்கே வாங்கியாச்சு. அப்புறம் சம்பா ரவைலாம் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காதுன்னு வாங்கவே மாட்டேன். இந்த டைம் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இட்லி அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது, எனக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜீரகம் அது எல்லாமே சின்ன சின்ன பாக்கெட் 50 அந்த மாதிரி வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு விபூதி பாக்கெட்டு, அதுக்கப்புறமா உளுந்து ஒரு கிலோ வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இட்லிக்கு அடிக்கடி ஆட்டுறதுனால. அப்புறம் கடலைப்பருப்பு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு, பட்டாணி, பச்சை பயிறு அதெல்லாம் 1/4 கிலோ. அது வந்து நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம்ல, நிறைய தேவைப்படுறது வந்து நமக்கு சீனியும் பருப்பு அந்த மாதிரி தான் தேவைப்படும். சீனி 5 கிலோ வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி டீ போடுவோம், ஏதாவது செய்வோம் ஸ்வீட் அந்த மாதிரி, அதனால் 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா, போன டைம் வந்து எங்கள் மாமனார் ஊருக்கு போயிருந்தாங்கள்ல, அப்போ ஊர்லேருந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு கிலோ டீ தூள் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் பாதி வந்து நான் அதில் கொட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன், இன்னும் பாதி வந்து இருக்குது, அதையும் எடுத்து மாற்றி வைக்கணும். அப்புறம் ஹார்லிக்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி சின்ன பாக்கெட் தான் வாங்குவேன். ஏன்னா பெரிய பாக்கெட் வாங்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே டப்பா காலியாக போயிடும். அதனால் பாக்கெட்டு தான் சாப்பிட்லாம் தான் ஹார்லிக்ஸ், அதுக்காக ஒரே நாள் சாப்பிட்டு தீர்த்துடக்கூடாதுல்ல, அது பிள்ளைங்களுக்கும் சேராது. அதனால் இவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரியான பசி ஆகிப்போச்சு. நம்ம வீடு கிச்சன் இருக்கிற லட்சணத்தில் நம்ம வந்து அதில் போய் சாப்பாடு செய்ய முடியாது. கடையிலே இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருங்க, ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளைங்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நல்லா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இனி சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலான்ட்டு நான், பாப்பா, கிஷோர் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தோமா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்ததை சாப்பிட்டுட்டு நம்ம இவ்வளோ வேலையை எங்கே பார்க்குறது, 9 மணிக்கு 9:30 உட்காந்தோன்னா 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறமா இப்போ பார்த்திங்களா நம்ம கிச்சன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த டப்பா எல்லாம் கழுவி நம்ம கிச்சன்லாம் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, செல்ஃபில் பேப்பரில் விரிச்சாச்சு. என் பையன் வந்து தூங்காமல், நான் இன்றைக்கி இதை எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அவன் நல்லா உட்காந்து டப்பா அதெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டு இருந்தான். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மாதிரினா பகல்லே வந்து நம்ம இதெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். நம்ம வேலைக்கு போகிறதுனால நைட்டு தான் இதெல்லாம் பண்ண முடியும். மணி பாருங்க, கரெக்டாக 11:05 இருக்குது. நீ போய் தூங்குடா, 11 மணி ஆயிடுச்சான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. நான் இதை எடுத்து வச்சுட்டு தான் இன்றைக்கி படுப்பேன்னு சொல்லிவிட்டு அவன் எல்லாம் தொடச்சி தொடச்சி கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் நானும் அவனும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் படுத்தோம். மணி ஒரு 11 மணி 11, இப்போவே மணி 11 ஆயிடுச்சா, 11:30 ஆகிட்டு. பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ் சாப்பிட்டு போய் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டா. அவளும் கொஞ்சம் நேரம் எடுத்து வைப்பேன் எடுத்து வைப்பேன்னா. அப்புறம் நானும் இது டப்பா இதெல்லாம் கழுவி முடிக்க 11 மணி ஆயிடுச்சு. இங்கே போய் தூங்கிட்டா. இந்த பையனை பித்தோடு இதில் துடைக்கிறேன், நான் இதெல்லாம் உட்காந்து எடுத்து வைக்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்கான்னு பாருங்கள். நான் உளுந்து கொட்டுறேம்மான்னு சொன்னேன். சரின்ட்டு உளுந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறோக்கில் அங்கே பாருங்கள் பருப்பு சிந்திட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக மேலேயும் கீழேயும் சிந்தி டப்பாவில் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. இனிமேல் போய் நம்ம செல்ஃபில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியதான். இப்போவே சரியான டயர்டாகி போச்சு. அதெல்லாம் இந்த பெரிய கவருக்குள்ள அழிவு பற்றிய ஐடியா இந்த நம்மளோட கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 செல்ஃப் வச்சு குட்டியோண்டு ஒரே ஒரு செல்ஃப் தான், 3 ரேக் இருக்கும். நம்ம எவ்வளோ இதுக்குள்ளே சிம்பிளாக அடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அடுக்கிக்க வேண்டியதான். நான் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணாத பேக்கெட் அதெல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய டப்பா அந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு வச்சா கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து இல்லை என்கிட்ட பக்கெட்டு, அதனால் இப்படியே நான் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டேன். அந்த முறுக்கு பொடி, அப்புறமா வந்து இடியாப்பம் செய்கிறது, அப்புறம் சர்க்கரையை கீழே வச்சுக்கிட்டேன்னா நம்ம அடிக்கடி எடுப்போன்ட்டு. அப்புறம் வந்து சோப்பு அந்த மாதிரி இதெல்லாம் கீழே செல்ஃபில் வச்சுட்டேன். மேலே வந்து மளிகை ஜாமான் எல்லாமே வந்து பெரிய டப்பாலாம் வந்து பின்னாடி வச்சு முன்னாடி ஒரு லைனுக்கு வந்து சின்ன சின்னதெல்லாம் வந்து அடிக்கி வச்சுட்டேன். என் பையன் வந்து அங்கேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து கொடுத்தான். அப்புறமா நானும் அவனும் சேர்ந்து எடுத்து வச்சோம். அப்புறம் நேற்று வந்து நான் மார்னிங் ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தேன்,
நான் வந்து எப்போவுமே நம்ம வீடியோவுக்கு வந்து எப்படியோ ஒரு 200 வியூஸ் அந்த மாதிரி தான் போகும். நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு 2800 வியூஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாருக்குமே வந்து ரியலாக மார்னிங்கில் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது, நான் வந்து எதுவுமே வந்து நானே எப்படி காலையில் வேலைக்கு கிளம்பணும் அதே மாதிரி தான் நான் கிளம்பி காமிச்சேன். நிறைய பேர் வந்து நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. இனிமேல் வந்து நம்ம அதே மாதிரி முடிஞ்சளவானா, அப்படி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணால் முடிஞ்சளவு வந்து நம்ம நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லயண்டல் சிரப் தான் ஜாஸ்தி கொடுப்போம், ஏன்னா வந்து ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி அவ்வளோக்கா கொடுக்க மாட்டோம். அதனால் சிரப் பாட்டிலில் தான் வந்து எல்லாமே மிச்சமாக இருக்கிறதெல்லாம், காளி பாட்டிலெல்லாம் அந்த மாதிரி பொருள்லாம் கொட்டி வச்சுக்குவேன். அப்புறமா ஊறுகடப்பா அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து அந்த வடப்பால் மைதா மாவு கொஞ்சம் பாதி மீதி இருந்துச்சா, எல்லாம் இனிமேல் எடுத்து வச்சுட்டு அப்புறமா காலையில் வந்து மாவாட்டணும். அதனால் நம்ம ஊற வச்சுட்டு மாவாட்டுறதுக்கு தேவையான அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து நாளைக்கு ஆப்பத்துக்கு தான் ஆட்டப்போகிறேன் காலையில், அதனால் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி அப்புறமா கொஞ்சம் போல் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சா காலையில் நம்ம எந்திரிச்சு மாவாட்டிக்கலாம். மாவாட்டிட்டு அப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு வந்து பட்டாணி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அதனால் பட்டாணிக்கும் இப்போ நைட்டே ஊற வச்சுருவேன். நம்ம கிச்சனில் க்ளீன் பண்ணி வச்சுட்டதுனால காலையில் நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பட்டாணி ஊற வச்சுட்டு மணி போய் பார்க்கலாம் எத்தனை மணி ஆகுதுன்ட்டு. என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான வேலை, சரி அம்மா எடுத்து வச்சாச்சுலாடே நீ அம்மா கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு முடிச்சுட்டு வர லேட் ஆகும் நீ போய் படுத்துங்கு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கடையில் நான் பட்டாணியும் ஊற வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு டம்ளர் போல். எங்கள் வீட்டில் வந்து பட்டாணி குழம்பு வந்து அவ்வளோக்கா யாருக்கும் பிடிக்காது, இந்த புளி குழம்பு கருவாடு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சனு. இனிமேல் போயிட்டு நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் மணி எத்தனை சிலிண்டர் ஆஃப் பண்ணிக்கலாம் மறக்காமல், பாதி நேரம் அதுதான் மறந்துடுறது. இப்போ போய் மணி பார்க்கலாம், பாருங்கள் மணி கரெக்டாக 11:40. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.